ஜாலியன் வாலாபாகில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நாடு என்றும் நினைவு கூறுவன பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் ஜாலியன் வாலாபாகில் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட வளாகத்தை இன்று மாலை 6:30 மணிக்கு தாம் திறந்து வைக்க உள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் ஜாலியன் வாலாபாகில் 1919 ஆண்டு ஏப்ரல் 13 தேதி பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி ஜெனரல் டயர் தலைமையிலான ராணுவத்தினர் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோரை ஒரே இடத்தில் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்தின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தை மத்திய அரசு பல்வேறு வசதிகளுடன் புனரமைப்பு செய்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இந்த நினைவிடத்தின் மையப்பகுதி சீரமைக்கப்பட்டு நீர்நிலை அள்ளிக்குளமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு நடைபாதைகள் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதுடன் பயன்படுத்தப்படாமல் இருந்த கட்டிடங்களில் 4 அருங்காட்சியகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை முப்பரிமாண முறையில் இந்த கூடங்கள் காட்சிப்படுத்துவதோடு கலை மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளன.